श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे श्रियै समस्त चित चिद्विधान व्यसनं हरेः अंगीकारिभिरालोकैः सार्थयं त्यै कृतोञ्जलिः நம்ம 13வது ஸ்லோகம் பார்க்கணும். வாசிக்கிறேன் ஸ்லோகத்தை. அஸ்யேஷானா ஜகத இதி தே தீமஹே யாம் சமிருத்திம் ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் பஹுமுகயதே தாம் ச சாகானுஷாகம் ஈஷ்டே கஷ்சித் ஜகத இதி யஹா பௌருஷே சூக்த உக்தஹ தம் ச த்வத்கம் பதிமதி ஜகா உத்தரஷ்சானுவாகஹ. எதுவா இருந்தாலும் பேலன்சிங்கா இருக்கணும். தாயார் விஷயத்திலயும் பெருமாள் விஷயத்திலயும் தாயாரை பத்தி இந்த இடத்துல எப்படி சொல்லிருக்குன்னா, பெருமாளை பத்தி இந்த மாதிரி இந்த இடத்துல இதுக்கு எதிர்த்தட்டுல இத சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லணும். சில சமயத்துல பெருமாளுக்கு வசத்தியா பெருமாள் அபகத பாப்மா விஜரஹா விமூர்த்தி விசோகா விஜிகத்சா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பான்னு பிரஜாபதி வாக்கியம் சொல்றதுன்னா அதே அது மொத்தம் தாயாருக்கும் பொருந்தும். அபகத பாப்மா விஜரஹா விமூர்த்தியூர் விசோகா விஜிகத்சகான்ற எல்லா குணங்களையும் தாயாருக்கும் நிர்வாகம் பண்ணணும். அது எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்குன்றத இதிகாச புராணங்களை வச்சு நிரூபணம் பண்ணணும். அப்படி பெருமாளுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாதவள் தாயார்ன்றத நிரூபணம் பண்ணணும். ஆனா இதுல வந்து தாயாருக்கு ஏற்றத்தை சொல்லணும்னா முதல்ல தாயாரை பத்தி இப்படி சொல்றது, பெருமாளை பத்தி கூட இப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டாக்க தாயாருக்கு வசதின்றது தெரிஞ்சிடும். தாயார வசத்தி சொல்றதுல எல்லாருக்குமே ஒரு பெருமை தான், லோகம் மொத்தம். அதுல என்ன விசேஷம்னா பெருமாளுக்கே பெருமை தான். அதுல பெருமாளுக்கும் அதான் பெருமை. லக்ஷ்மி சேவிச்சுட்டு வந்தியாப்பா, தெரியும் தாயார சேவிச்சுட்டு வந்தியா அப்படிதான் பெருமாள் கேட்பார். ஒரு ஒரு சேத்தனையும் அங்க அங்க சேவிச்சுட்டு வந்தியா அப்படி, ஏன்னா வந்தியா வந்தா வாழ சாப்பிட்டையா விசாரிக்கலாம் அதெல்லாம் கிடையாது. பெருமாளுக்கு தாயார சேவிச்சுட்டு வந்தியா அதெல்லாம் முதல்ல கேட்பார். அதனாலதான் இங்க இருந்து மஞ்சக்காப்பை எடுத்துட்டு நன்னா இட்டு அங்க போயிடுறது. எல்லாரும் மஞ்சக்காப்ப நன்னா இட்டுண்டு போயிட்டா சரி ஓ சரி அங்க போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு சம்பிரதாயத்திலயும் வியவஸ்தை வச்சிருக்கான் பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல முதல்ல தாயாரை பத்தி சாதிக்கிறார், அப்புறம் பெருமாளை பத்தியும் சொல்றார். அந்த உம்மன்றது இருக்கு பாருங்க, அதுல அது வந்து தாயாரோட பெருமாளும் வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம், சகயுக்தே அப்பிரதானேன்னு சூத்திரம். பித்ரா சக ஆகதா புத்ரா புத்திரேன சக ஆகத பிதா அப்படின்னு புத்திரேனசா ஆகத்தா பிதானா யாருக்கு இம்பார்ட்டன்ஸ்னா பிதாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். புத்திரனோட வந்த பிதா அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். சாயுக்தே அப்பிரதானேன்ற சூத்திரம் அந்த சகன்ற சப்தம் யாரோட சேர்ந்துருக்குதோ அவனுக்கு பிராதான்யம் இல்லைன்னு அர்த்தம். சர்க்கரையோட சேர்த்து பால் சாப்பிட்ற சர்க்கரை சேர்த்து பால் சாப்பிட்றான், சர்க்கரை சேர்த்து பால் சாப்பிட்றது எதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், பாலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், சர்க்கரைக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அது மாதிரி தாயாரோட என்ன பெருமாள் தாயார சொல்லிட்டு பெருமாளையும் பெருமாளையும் அங்க சொல்றது அப்படின்னு சொன்னா அந்த உண்மை சேர்த்தா என்ன அர்த்தம், பெருமாளோட தாயாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம்னு அர்த்தம். அதே பார்க்கலாம் நம்ம அத்யேஷம் விஷ்ணு பத்னி அப்படின்றதாக ஸ்ருதி. அந்த அத்யேஷானாதகத்தோ விஷ்ணு பத்னின்னு விஷ்ணு பத்னித்துவத்தை தாயாருக்கு சொல்றது. அந்த அத்தியேஷானாதகத்தான அது ஒரு ஏகதேச மந்திரத்தை எடுத்துட்டார். ஏன்னா அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து அந்த சந்தஸ்ல உட்காராது. அத்தியேஷானாதகத்தோ விஷ்ணு பத்னி இதி தே தீமேயாம் சமிருத்தி சொல்ல முடியாது. ஏன்னா பெருசு ஸ்லோகம் வந்து அவ்வளவு எழுத்து தாங்காது. ஏன்னா அது வந்து இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கு. பலூன் வெடிச்சுடும் பாருங்க ஒரு லெவலுக்கு மேல காத்துதினா. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை எழுத்துக்கு மேல போச்சுன்னா அது ஸ்லோகம் இல்லைன்னு ஆயிடும். அதனால ஸ்லோகத்தினுடைய ஸ்லோகத்துவமே பக்னம் ஆயிடும். ஏன்னா பலூன் வெடிக்கிற மாதிரி ஸ்லோகத்தினுடைய ஸ்லோகத்துவம் பக்னமாகாது இருக்கிறதுக்கு அவ்வளவுதான் எழுத்து போடணும் இல்லையா. அதனால அசியேஷானா ஜகத இதி தே தீமஹேயாம் சமிருத்தி அப்படின்னு ஆரம்பிச்சார். ஆனா நம்ம என்ன பூரா ஸ்ருதி அவருக்கு விவக்ஷிதம் சொல்லணும்னு ஆசைப்படுறது மொத்த ஸ்ருதியும் தான், சொல்றதுக்கு இடமில்லாததுனால அங்க சொல்லல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அசியேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னி இதி தே உன்னுடைய யாம் சமிருத்தி யாம் சமிருத்தி தீமஹே எந்த ஒரு சமிருத்தியை தீமஹே அத்தியனம் பண்ணுகிறோமோ அங்க புரிஞ்சுக்கிறோமோன்னு அர்த்தம்.
இங்க அத்தியனின் தாத்து அதுல அதீன்ற உபசர்க்கம் சேர்ந்திருக்கு அதிமகி எதை நாங்க அத்தியனம் பண்றோமோ எந்த ஒரு சாங்கோபாங்கமா வேதத்தை அத்தியனம் பண்ணணும் அந்த அதுல வந்து உபனிஷத் சாகத்தை அத்தியனம் பண்ண ஸ்ரீ சூக்தமும் அத்தியனம் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு சாக்கையிலையும் ஸ்ரீ சூக்தமானது சொல்லியிருக்கு அது வந்து கிளபாகம் கிளபாகம்னு சொல்றதுனாலதான் அதுக்கு வந்து அது வந்து அனுஷ்டுப் சந்தஸ் மாதிரியே இருக்கும் எல்லாம் வந்து சந்த வேற வைதிகமான சந்தஸ்ல இல்லாத மாதிரி தெரியும் ஆனா அது வந்து வேதத்துடைய கிளபாகம்னா கூட அது வேத பாகம் மாதிரி தான் அதனால சம்பூர்ண அது வேதத்துக்கு என்ன ஒரு தகுதி இருக்கோ அதே தகுதி ஸ்ரீ சூக்தத்துக்கு உண்டு அப்படின்னு நம்ம நிரூபணம் பண்ணிருக்கு அப்படி நிரூபணம் பண்ணதுனால ஸ்ரீ சூக்தத்தை தனியாவே வியாக்கியானம் பண்ணிருக்கேன் உபநிஷத்துக்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்ற மாதிரி ஸ்ரீ சூக்தத்தையும் வியாக்கியானம் பண்ண முடியோ அதே மாதிரி உத்தமர் சுவாமியும் வியாக்கியானம் பண்ணிருக்கார் ஸ்ரீ சூக்தத்தையும் அவரும் என்ன பிரமாணமா வியாக்கியானம் பண்ணிருக்கார் அந்த மாதிரியாக ஸ்ரீ சூக்தம்ன்றது ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் அதுல ஏற்கனவே ஸ்ரீ சூக்தம் இருக்கு ஸ்ரீ சூக்தம்ன்றது பேரு அதுக்கு ஒரு ஸ்ரீ சேர்க்க வேண்டாமா ஸ்ரீ விஷ்ணு புராணம் பேரு ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரி ஸ்ரீ சூக்தத்துல ஏற்கனவே ஸ்ரீ இருக்கே சுவாமி இன்னொரு தடவை ஸ்ரீ சேர்க்கணுமா அப்படின்னாக்கம்லயே இருக்கு சுஸ்வாகத்தம் வேற சேர்த்து சொல்லுவோம் நாத்துல எல்லாம் வேடிக்கையா இருக்கும் சுவாகத்தம் சொன்னே சுவாகத்துக்குள்ளே சூ சேர்ந்திருக்கே அப்படின்னா சுஸ்வாகத்தம்னு சொல்லுவா ஆனா தப்புன்னு நம்மளால சொல்லிட முடியாது ஏன்னா ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் இவரே சொல்றாரு அதனால சரி ஸ்ரீ சூக்தத்திலேயே ஸ்ரீ இருக்குச்ச இவர் ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம்னு சொல்றது மாதிரி அவ சுவாகத்திலேயே இன்னொரு சூ சேர்த்துட்டா போல இருக்கு அப்படின்னு நம்ம அதையும் சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம பெரியவரே இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னா ஏண்டா நம்ம பெரியவர் அப்படி பண்ணார் அப்படின்னா ஸ்ரீ சூக்தம்னு பேர் சுவாமி பேர்லயே ஸ்ரீ வந்ததுன்னா அது விஷயம் வேற அதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்க்ளூசிவா அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலி இன்னொரு ஸ்ரீ சேர்க்கணும் விஷ்ணு புராணம் அப்படின்றா அது ஏன்னா அவ கனெக்ட் பண்ணச்ச ஸ்ரீ விஷ்ணு புராணம்லாம் சொல்ல மாட்டா ஸ்ரீமத் விஷ்ணு புராணம்னு சொல்ல மாட்டா ராமாயணம் தான் சொல்லுவா அந்த லௌகிக்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம்னு சொல்ல மாட்டா ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்ல மாட்டா பாகவதம் தான் சொல்லுவா ஏன்னா அவ கூட அனாபலிங்க கூஸ்கானி அப்படின்னு பஸ்திர பஸ்திரயம் ஒரு சத்துஷ்டயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு புராணங்களை கணனம் பண்ணச்ச எல்லாத்துலயும் ஸ்ரீ போட்டாக்கா எங்கே இருந்தது எல்லாமே ஸ்ரீ ஆயிடும் அதனால மத்வயம் பத்வயம் செய்வ அப்படின்னு அதை சொல்ல முடியாது மக்காரத்துல ஆரம்பிக்க மார்க்கண்டேய புராணம் மத்ய புராணம் ரெண்டு புராணம் அப்படின்னு கனெக்ட் பண்ணச்ச மாதானே வேணும் ஸ்ரீல எல்லாத்துலயும் ஸ்ரீ மத்ய புராணம் சேர்த்துட்டோம்னா எல்லா ஸ்ரீ ஆரம்பிச்சதுன்னா எப்படி அவ அந்த மாதிரி ஸ்லோகம் பண்ணி இத்தனை 18 அப்படின்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது அதனால அவெல்லாம் என்ன பண்ணுவா அந்த மத்ய புராணம் தான் சொல்லுவா ஸ்ரீ மத்ய புராணம் சொல்ல மாட்டா ஆனா இங்கதான் ஸ்ரீ 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 சூக்தம்னு அது ஸ்ரீய சேர்க்கணும் எதுவா இருந்தாலும் ஸ்ரீ லக்ஷ்மி வாசக சப்தத்தோட எதுவா இருந்தாலும் ஆரம்பிக்கணும் அதனால ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம்னு சாதிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் அது யாம் சமிருத்தி தீமகே எந்த ஒரு சமிருத்தியை அசேஷானா ஜெகதா ஜெகத்துக்கே ஈசானா அந்த ஹோல் ஜெகத் அவளுடைய ஐஸ்வர்யம் அப்ப பெருமாள் பெருமாளும் அவருக்கு அவளுக்கு ஐஸ்வர்யம் தான் ஐஸ்வர்யத்துல அந்தர்கத்தமானவர் தான் பெருமாளே அதனால அஸ்திய ஈஷா ஜெகத்துல அந்தர்கத்தமானவர் தான் அவர் ஜெகத் ஜெகத்தோஸ்ய ஜெகச்ச சஹான்னுட்டு ஜெகத்தே அவர் தானே அந்த ஜெகத்தே இவருடைய இவருடைய அதீனம் அப்படிதானே அஸ்திய ஈஷானா ஜெகதான்ற இடத்துல அர்த்தம் ஈஷானானா என்ன அர்த்தம் அன்னைக்கே சொன்னேன் சுதந்திர ஈஷி சுதந்திரமான ஈஷி திருத்தம் உண்டு அவளுக்கு சுதந்திரமான ஈஸ்வரத்துவம் உண்டு அவளுக்கு அது பரதந்திரமான பெருமாள் கீழ இருந்து கதவு பின்னாடி நிற்கிற ஸ்திரீகள் மாதிரி கிடையாதுன்னு அர்த்தம் ஏன்னா லோகத்திலேயே ஸ்திரீகள் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு தான் சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம் எங்க சுவாதந்திரம் இருக்கோ அங்க சுவாதந்திரியத்தோட வர்த்தனம் பண்ணலாம் எங்க பாரதந்திரியத்தை காமிக்கணுமோ அது உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் அது நீங்க ஹஸ்பண்டோட பேசி முடிவு பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம் எந்த விஷயத்துல நான் சுதந்திரையா இருக்கணும் எந்த விஷயத்துல நான் பரதந்திரையா இருக்கணும் யாரிடத்துல வரச்ச எப்படி விவகரிக்கணும் இதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்க வேண்டிய விஷயம் ஆனா வஸ்துதா சுவாதந்திரியமானது எல்லா சமயத்திலயும் ரெண்டு பேருக்கும் சமானம் அப்படின்றதுதான் சாஸ்திர சித்தமான விஷயம் ஆனா இது வந்து ஒரு சோசியல் செட்டப்புக்கு ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் வரக்கூடாதுன்றதுக்காக தாயாரும் பெருமாளும் கூட அந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அதாவது ஒரு 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 அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அதையும் பின்னாடி சொல்ல போறார் நிறைய இன்னும் விஷயங்கள்லாம் சாஸ்திரமான ஸ்ரீகுணரத்ன கோஷம் வெறும் ஸ்தோத்திரம் கிடையாது அது சாஸ்திரம் அது அத அந்த அந்த திருஷ்டியில பார்த்தாதான் அந்த ஸ்ரீ தத்துவம் மொத்தம் நம்மளுக்கு இன்னும் எத்தனை கிரந்தங்கள் வந்திருக்கு ஸ்ரீ தத்துவ சித்தாந்தம்னு சாட்சாத் சுவாமிய கிரந்தம் அதெல்லாம் உட்காந்து எவ்வளோ வாசிச்சு பார்த்தோம்னா தலை சுத்தம் ஆனா அதே மாதிரி நம்ம
ஸ்ரீஸ்தவத்துக்கு அதே மாதிரி சத்துஸ்லோகி வியாக்கியானம் சுவாமி தேசிகந்த் அத்தமான வியாக்கியானம் லக்ஷ்மி விஷேகமான தத்துவங்கள் எல்லாம் கொட்டுறார். இனிமே வரப்போற சமயங்கள்ல அடையணும் எல்லாத்தையும் அதெல்லாம் கம்பேர் பண்ணி அதுல இருந்து எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்ல வேண்டிய ஸ்திதியிலதான் இருப்பேன். இதெல்லாம் இப்ப இன்ட்ரோடக்ஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு 4-5 ஸ்லோகம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் டஃப் ஆயிடும். எல்லாம் எவ்வளவு விஷயங்களை எடுத்து எடுத்து சம்பிரதாய விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய ஸ்தித்தில இருக்கணும் இருப்பேன். அநேகமா எனக்கும் டைம் கிடைக்கணும், அது எல்லாம் பார்க்கணும். அப்பதான் வந்து ஒரு இடத்துல எல்லாம் சங்கிரகிதமா சொல்லி வச்சோம்னா நாளைக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக. இப்ப இது வந்து ரொம்ப நல்ல இனிஷியேஷன் சுசித்ரா மேடம், அது ரொம்ப அற்புதமா. ஏன்னா ஏன் சுசித்ரா மேடம் சொல்றேன்னா, சுசித்ரான்ற சப்தத்துக்கு பின்னாடி மேடம் சேர்த்தே பழக்கமா போயிடுது எனக்கு. அதனால இந்த மாமியும் சுசித்ரா மாமின்னு சொல்லலாம், ஆனா சுசித்ரா மேடம் சொல்றேன். அந்த எப்பெல்லாம் சுசித்ரா சப்தம் வருதோ அப்ப மேடம் சேர்க்கறதுன்னு எனக்கு ஒரு வழக்கம். ஏன்னா என் வைஃப் பேரும் அதேதான். ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் பகுமுகயதே தாம்ச சாகானுஷாகம் பகுமுகயதே. ஸ்ரீ சூக்தமானது என்ன பண்றது, அந்த அந்த எந்த ஒரு சமிருத்தியை அசேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்தின்றதா சொல்லித்தோ அததான் ஸ்ரீசூக்தமானது வெவ்வேறு விதமாக சொல்றது. அந்த பகுமுகத்தேன்றதுக்காக தான் அன்னைக்கு என்ன பண்ண அடியேன், எத்தனை திருநாமங்கள் லக்ஷ்மிக்காக வருதுன்றத அத்தனையும் அடியேன் அன்னைக்கு சங்கிரகம் பண்ணி சொன்னேன். அவ்வளவு திருநாமங்கள் இருக்கு, ஆனா வசுதா அத்தனை திருநாமங்களுடைய அர்த்தத்தையும் நம்ம சொல்லணும். அதுக்கு வந்து அவ்வளவு விஸ்தாரமா சொல்லணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப மகா பிரயத்தனப்படணும். முடிஞ்சவரை ஒரு 4-5 உதாரணத்துக்கு சொல்றேன். ஹரி ஹிரண்யவர்ணம், அதுதான் முதல் திருநாமம். அதாவது ஹிரண்யத்தினுடைய வர்ணத்தை போன்ற வர்ணத்தை உடையவள் ஹிரண்யவர்ணம் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஹிரண்யவர்ணம் ஏன்னா அதனுடைய சுபாவம் எப்படி மஞ்சளா இருக்கோ அந்த மாதிரி தாயாருடைய கலரும் மஞ்சள், மஞ்சளான கலர், பாக்கர்ச்சியே அட்ராக்டிவான கலர். அதாவது மஞ்சள் பூசின்னு இருக்கிறதுனாலையும் இருக்கலாம். ஹரித்ரா, ஹரித்ரான்றது சுபகரமான வஸ்து. அந்த சுபகரமான வஸ்துவை தாயார் வந்து எப்பவும் தன்னுடைய வச்சுட்டு இருக்கா, அதனால அவள் மஞ்சளை எப்பவும் மஞ்சளோடையே இருக்கிறவள். அதனாலதான் எல்லா கோவில்கள்ல எல்லாம் மஞ்சள் அரைச்சுட்டே இருப்பா. போய் போறவா முதல்ல ஒரு 1/2 கிலோ மஞ்சளை வாங்கின்னு போய் அந்த அதுல சேர்த்துருவா, அந்த உரல்ல, அந்த உரல்லையோ இல்ல அதான் உரல் தானே அதுல. அவ வந்து என்ன பண்ணுவா, அதை ஊற வச்சு மறுபடியும் நன்னா அரைச்சு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஸ்திரீ அங்க உட்காந்து அரைப்பா. எல்லாரும் அதையே பெரும் தாயார் சாத்திப்பார். இப்ப எல்லாம் மஞ்சப்பொடி கூட வந்திருக்கலாம், இருந்தா கூட அங்க அரைக்கிறது தான் விசேஷம். அப்படி ஹரித்ரா, அது மாதிரி ஹரித்ராவுடைய வர்ணமும் சுவர்ணத்தினுடைய வர்ணமும் ஒண்ணுதான். ஏன்னா மஞ்சள் மஞ்சளா இருக்கும். அதுவும் அதுவும் காசியிலேருந்து தங்கம் வாங்குறதுன்னு ஒரு ஒரு வழக்கம் இருந்தது. இந்த காசியிலேருந்து தங்கம் வாங்கினா என்ன வளைஞ்சு போயிடும், எதுவா இருந்தாலும் வளைஞ்சு போகும், நெளிஞ்சு போகும், எல்லாம் ஆகும். ஆனா பியூர் தங்கம், அது மஞ்சளா இருக்கும். அது என்னடா அது, இது இது தங்கமா, இப்படி எல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையே தங்கம்னு தோணும். அதுதான் ஒரிஜினல் தங்கம்னு வா. அந்த மாதிரி மஞ்சளாவே இருக்கும், அது பாக்குறதுக்கே மஞ்சள் 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 கலர்லயே இருக்கும். அது சுவர்ண சுவர்ணத்தினுடைய வர்ணத்தை போல் வர்ணத்தை உடையவள் ஹிரண்ய வர்ணம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஹிரண்யம் எப்படி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமோ, ஹிரண்யம் வந்து அந்த வர்ணத்தினாலையும் ரொம்ப பிடிக்கும், பாலப்பள்ளியத்தினாலையும் ரொம்ப பிடிக்கும். பாலப்பள்ளியம்னா பலப்பலன்னு இருக்கிறத தமிழ் சப்தத்துல இருந்து என்ன பண்ணிருக்கா, பாலப்பள்ளியம் அப்படின்னு ஒரு சப்தத்தை யூஸ் பண்ணிட்டான். இங்க வந்து லோகத்துல பலப்பல வித்தியாச பாவகா பாலப்பள்ளியம் அப்படின்னுட்டு. நம்ம இங்க இருந்து நார்த் இந்தியாவில போயிட்டு இந்த ரஜதசிய பாலப்பள்ளியம் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் சிரிப்பா. என்னடா அது பாலப்பள்ளியம், ஐ ஹவ் நெவர் ஹர்ட் த வேர்ட் இன் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி. பாக்கலாம், சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி அடியோட கிடைக்கவே கிடைக்காது. பல பல பலான்னு இருக்குன்னு தமிழ்ல சொல்றத பாலப்பள்ளியம் நீ பண்ணிட்டு போயிட்டா. அங்க போயிட்டு அடைய என்ன பண்ண, அதுக்கப்புறம் ஐயோ இது புரியாதுன்ட்டு சாக்கச்சிக்கியம் அப்படின்னு சொன்னேன் ஒரு சப்தத்தை. அப்ப புரிஞ்சுட்டா என்னன்னா சக்காச்சக் அப்படின்னு அங்க யூஸ் பண்ணுவா. இதுக்கு பலப்பலான்றதுக்கு அங்க யூஸ் பண்ற வேர்ட் சக்காச்சக். அதனால என்ன பண்ணேன், சாக்கச்சிக்கியம் அப்படின்னு ஒரு வேர்டை காயின் பண்ணி சொன்ன உடனே எப்ப புரிஞ்சுடுத்தவாளுக்கு, ஓஹோ இவ்வளவுதான் போல இருக்கு ஹிந்திக்காரா அப்படின்ட்டு அன்னைக்கு புரிஞ்சுட்டேன். ஹிந்திக்காராளுக்கு எப்படி சொல்லணும், இந்த பாலப்பள்ளியம் எல்லாம் சொல்லக்கூடாது, சாக்கச்சிக்கியம் சொன்னா புரிஞ்சுக்கிறா. அது ஏன்னா அது சம்ஸ்கிருதத்திலயும் சகாசத்தை காசுல தீத்தம்ன்ற தாத்துக்கு முன்ன சத்தம் வரும், அது பாணினியே சொல்றாரு. காவுக்கு முன்ன சா வரும்னு, ஏன்னா கிரிஞ்சு தாத்துல கூட சக்கா சக்கா சக்கார அப்படின்னு வருது பாருங்க. அந்த மாதிரி சக்கா சக் அப்படின்ற சப்தமும் வந்து யூஸ் பண்ணோன்னா பல பலன்னு இருக்கு. சக்காஸ்தி அப்படின்ற சப்தம். அந்த மாதிரி தாயாருடைய திருமேனி வந்து ஹிரண்யம் எப்படி பல பலன்னு இருக்கோ அந்த மாதிரி, அது ஒன்றும் இல்லாம ஸ்பிருகணியமா இருக்கோ, பாக்குச்சியே அட்ராக்டிவா இருக்கு, எப்படி இருக்கு பத்தியா, வாங்கலாமா இதை அப்படின்னு தோணும்.
நம்மளால வாங்க முடியலன்னா கூட வாங்கலான்னு தோணும் மூல்யம் அந்த 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 மாதிரியாக ஸ்பிருகணீயமான வர்ணத்தை உடையவள் அப்படின்னு ஒரு இன்னொரு அர்த்தம் சோ அதனால எப்படி ஸ்பிருகணீயமா இருக்கோ அந்த மாதிரி தாயாரும் ஸ்பிருகணீயமான வர்ணத்தை உடையவள்னு சொல்றதுக்காக ஹிரண்யவர்ணாம்னு ஒரு திருநாமம் ஹரிணீம் அப்படின்றதாக இரண்யவர்ணாம் ஹரிணீம் அப்படின்னு சொல்றது ஹரிணினா என்னது அப்படின்னாக்க ஹரிணீம் அதாவது மான் மாதிரி இருக்கிறவள் அர்த்தம் மானுக்கு எப்படி கண்கள் விசாலமா இருக்குமோ அந்த மாதிரி விசாலமான லோச்சனத்தை உடையவள் என்ன பண்ணார் தாயாருடைய திருக்கண்கள் இருக்கே அது காது பரியந்தம் போறது காது பரியந்தம் போறதை பார்த்து சிருஷ்டி அவரை அந்த தாயாரை சிருஷ்டி பண்ணச்ச தாயார யார் பெருமாள் தான் பெருமாள் சிருஷ்டியே பண்ணல நித்தியம்னு நம்ம சொல்றோம் வெறும் அவர் ஒரு உத்பிரேட்சைக்காக கவி சொல்ற விஷயம் அது அது கண்ணு வரல் போயிருக்கேன் நின்றுருக்கேன்னுட்டு ஐயோ மேலையும் நின்றுடுத்துனா கஷ்டம் அந்த நெத்தியும் போயிடுத்துனா அது வரல் விசாலமாயிட போறதே விசாலமாயிட போறதே தாயாருடைய கண்கள் நீளமாயிடுத்து விசாலமும் ஆயிடுத்துனா கஷ்டமாச்சேன்னுட்டு அந்த இடத்துல ஒரு புருவம்னு போட்டு ஒரு பெரிய கல்ல தடைய வச்சு இவ்வளவுதான் அவனுடைய இடம் அப்படின்னு ரெண்டு புருவத்தையும் வச்சிருக்கார் போல இருக்குன்னு ஒரு உத்ரேக்ஷ பண்றார் லக்ஷ்மி சாஸ்திரத்துல அந்த மாதிரி ஹரிணீம் அப்படின்னாக்க மிருகவத் விசாலமான மிருகம்னா மான் மாதிரி விசாலமான மிருகீவத் ஏன்னா மிருகியின் பெண்மானுடைய கண்கள் மருட்சியுடைய கண்கள் கொஞ்சம் பயந்தா மாதிரியும் இருக்கும் அதே சமயத்துல தைரியமா இருக்க மாதிரியும் இருக்கும் அப்படியே ஸ்திமிதமா பார்க்கும் அந்த அந்த மாதிரியாக சில சமயத்துல சஞ்சலமா இருக்கும் அப்படிப்பட்ட அழகான விலோச்சனத்தை உடையவள் ஹரிணீம் அப்படின்றது ஹிரண்ய சப்தத்துல இருந்தே ஹரிணீன்ற சப்தத்தையும் நிஷ்பாதனம் பண்ணலாம் அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சௌந்தரிய அது எப்படி சுவர்ணமானது சுவர்ணத்தினால ஒரு பிரதிமா நிர்மாணம் பண்ண அது எப்படி இருக்குமோ உஜ்ஜலமாகவும் இருக்கும் சர்வதா உஜ்ஜலமா இருக்கும் பல பல பலான் இருக்கும் தாமி அது மாதிரியாக உஜ்ஜலமான சௌந்தரியத்தை உடையவள் லாவண்யம் சௌந்தரியம்னு ரெண்டு வஸ்து அதுல சௌந்தரியம்ன்றது என்ன லாவண்யம்ன்றது என்ன அப்படின்னாக்க லாவண்யம்ன்றது அங்க சோபை சௌந்தரியம்ன்றது சம்பூர்ண அவயவியினுடைய சோபை அவயவங்களுடைய சோபை சம்பூர்ண அவயவங்களை உடைய அவயவியான சம்பூர்ண சரீர திவ்ய திருமேனியனுடைய சோபை அப்படின்றத சொல்றதுக்காக சௌந்தரியம் வேற லாவண்யம் வேற அப்படின்னு ஆனா ஏகைகஸ்மின் பரம் அவயவேன்னு ஆரம்பிச்சு இன்னொரு ஸ்லோகம் பற்றே இதே சுவாமியே இந்த கிரந்தகர்த்தாவே ஒரு ஸ்லோகம் எழுதுறார் ஏகைகஸ்மின் பரம் அவயவே அனந்த சௌந்தரிய மக்னம் சர்வம் திரக்ஷியே கதமிதி முதா மாமதா மந்த சக்ஷுன்னு அதாவது சௌந்தரியம்ன்றது அவயவ சோபை நான் மாத்தி சொல்லிட்டேன் முதல்ல சௌந்தரியம்ன்றது அவயவ சோபை லாவண்யம்ன்றது கம்ப்ளீட் சோபை ஒரு வஸ்துவை பார்க்கணும்னா நம்ம மொத்தமா தான் முதல்ல பார்ப்போம் மொத்தமா டோட்டலி பாக்கச்ச வஸ்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அப்புறம் அது எப்படி பண்ணப்பட்டிருக்குன்னு பாக்குறச்சு அது இன்னும் விசேஷமா பார்ப்போம் இல்லையா அந்த நான் வந்து கண்ணை பார்த்துட்டே இருக்கார் பெருமாளுடைய கண்களை பார்த்துட்டே இருந்த கண்கள்ல இருந்தே எடுக்க முடியலையே தோல் கண்டார் தோலை கண்டார்னு ஆயிடுறதே அப்படின்னுட்டு நீ கஷ்டப்படாத கண்ணே மந்த சக்ஷு துவாம் சௌபிராத்திர வியதிகரகரம் ரங்கராஜாங்கனானாம் தல் லாவண்யம் பரிணமீதா விஸ்வபாரீணவர்த்தின்னுட்டு லாவண்யம்ன்றது பூரா சரீரத்தினுடைய திவ்ய திருமேனியுடைய பெருமாளுடைய திவ்ய திருமேனியுடைய சோபை அது என்ன பண்ணும் லாவண்யம் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஆஷன் போற காரியத்தை அது பண்ணும் நீ எதுக்கு பண்ற ஜஸ்ட் யூ கோ ஒரு இடத்துல பிக்சடா பாக்குறியா பாரு அதுவே உன்னை கூட்டுன்னு போயிடும் வேற இடத்துக்குன்னு சாதிக்கிறார் அந்த மாதிரி ஏன்னா சௌந்தரியம்ன்றது ஆங்கிக சோபை அதாவது அங்கங்களுடைய சோபை சமுதாய சோபைய லாவண்யம்ன்ற சப்தத்தினால சொல்றேன் இங்க அதே மாதிரி சௌந்தர்யம் லாவண்யம் எல்லாம் இருக்குன்னு தாத்பரியம் இந்த ஹரிணின்றது சுவர்ண ரகதஸ்ரஜாம் அப்படின்னு எந்தெந்த திவ்ய திருமேனிக்கு எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட ஆபரணங்கள் ஆபூஷணங்கள் இருக்கணும் அப்படின்றத பார்த்து சுவர்ணத்தினாலையும் ரஜத்தினாலையும் நிர்மாணம் பண்ணப்பட்ட மாலைகள் முதலிய ஆபூஷணங்களை உடையவள் அப்படின்றதாக சுவர்ண ரஜதஸ்ரஜாம் இதெல்லாம் ஏன் சொல்ற இந்த மாதிரி ஸ்ரீசூக்தத்துல இத்தனை திருமே இத்தனை திருநாமங்கள்லாம் எதுக்குடா வருதுன்னா இப்படிப்பட்டவள் யாரான விஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்றதுல இந்த எல்லா யாரா இருந்தாலும் என்னடா ஒரு ஒரு புருஷனுக்கு அழக ஒரு ஒரு கௌரவத்தை சேர்க்கறதுலதான் இவாளுக்கு எல்லாம் போய் கிருத்தார்த்தத்தை அதர்வைஸ் எக்ஸிஸ்டன்ஸே ஒரு நிம்மதி இல்லாம தான் இருக்கும் யாரோ ஒருத்தருக்கு நம்ம பெருமை சேர்க்கறதுக்காக தானே அன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா
என்ன இவருக்கு நாம பெருமையை சேர்க்க வேண்டியவர்கள் அப்படின்றத இங்க நிர்ணயம் ஆறுது. தாயார் என்னடா இவ்வளவையும் ஸ்ரீ சூக்தத்தை பார்த்தோம்னா இவ்வளவு திருநாமங்கள்லாம் வர்றது என்னடா இவ்வளவும் எதுக்குடான்னா பெருமாளுக்கு பெருமையை சேர்க்கறதுக்காக தான். அசியேஷான் ஆஜகதோ விஷ்ணு பத்னின்ற வாக்கியமானது எந்த எந்த தத்துவத்தை எந்த உன்னை சொல்லுகிறதோ அதனுடைய சமிருதி இருக்கே அத ஸ்ரீ ஸ்ரீ சூக்தமானது சொல்றது. அப்படிப்பட்ட அசியேஷானா ஜெகதா இதி விஷ்ணு பத்னின்னு சொல்றதே அந்த விஷ்ணுவுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த விஷ்ணுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் எப்படினா இவளுடைய அதீனம்தான் அது. பெருமாளிடத்துல ஐஸ்வர்யம் இருக்கிறது மொத்தம் அது அங்க எங்கெல்லாம் சொல்றோம் பெருமாளை பத்தி நிறைய விஸ்தாரமா சொல்லும் இல்லையோ வேதம் அதெல்லாம் கூட இந்த தாயாருடைய அதீனம்தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அசியேஷா நா ஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு ஈசானான்னு சொல்றதுனால சுதந்த ஈஸ்வரத்துவத்தை சொல்லி வைபவங்களை சொல்லி ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் மூலமாக அவளுக்கு என்ன ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்லி அவ்வளவையும் கொண்டு வந்து சேர்த்து அந்த லக்ஷ்மி இருக்காளே அவள் விஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்றதுல அந்த ஸ்ரீ சூக்தங்களுக்கு தாத்பரியம். ஸ்ரீ சூக்தம் எல்லாம் என்னன்னாக்க இது மொத்தம் எதுக்குன்னு சொல்றதுன்னா விஷ்ணு பத்னின்னு சொல்றதுக்காகன்னு சொல்லி முடிச்சுடுற. அப்ப என்னடா ஆகும் அப்ப விஷ்ணு விஷ்ணுக்கு இவ்வளவு ஏத்தத்தை சொன்னாலே தாயாருக்கு என்ன அப்படின்னா அதே மாதிரி என்ன பண்றது ஈஷ்டே நான் அதோட முடிச்சுடணும் அதை நியாயமா இந்த மேல போகணும் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் பகுமுகயத்தேனர் பகுமுகயத்தேன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஒரு ஓட ஒரு நீரோடை மாதிரி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நிறைய ஆறுகளா மாறிடும் அது சட்லஜ் ராவி அப்படின்லாம் ஒரு அஞ்சு ஆறு வருது பஞ்சாப்ல அது முதல்ல ஆரம்பிக்கச்ச ஒண்ணுதான் அப்படியே நிறையவாகி அதுவும் நிறையவாயி சமுத்திரத்துல போய் சேர்றது இல்லையா அந்த மாதிரியாக இத ஒரு 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 அசியேஷான் அஜகதோ விஷ்ணு பத்னின்னு ஒண்ணு ஆரம்பிச்சது ஆனா இது ஸ்ரீ ஸ்ரீ சுக்தமானது பகுமுகத்தை அதை விஸ்தாரமாக அநேக பிரகாரமாக சொல்றது. இந்த மூலம் எது ஆனா அசியேஷான் அஜகதோ விஷ்ணு பத்னின்றது மூலமா இருந்தா கூட அங்கேருந்து ஆரம்பிச்சு அது அநேக நதிகளா ஒரு சின்ன ஒரு ஓடையானது பிரிஞ்சு அங்கங்க கேச்சிங் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஜலத்தை எடுத்துட்டு கொண்டு போய் சமுத்திரத்துல போய் சேர்க்கிற மாதிரியாக இவ்வளவும் பகுமுகத்தே பகுமுகீகரணம் பண்ணாவிட்டு இதெல்லாம் என்னடா ஆப்போறதுல எல்லாம் போய் பெருமாளத்துலதான் சேரணும் வேற என்ன இருக்கு இல்லைன்னா இதனுடைய கிருத்தார்த்தத்தையே இல்லையே அதனால அந்த பெருமாளுக்கு விஷ்ணு பத்னின்னு சொல்லி அங்க முடிக்கிறதுன்னு தாத்பரியம். ஆனா இது பகுமுகத்தை எப்படி தாம்ச தாம்ச அதே எந்த ஒரு உன்னை தே அதீமகே எந்த ஒரு உன்னை நாங்கள் அங்கு அத்தியனம் பண்ணுகிறோமோ அசேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி என்றும் அதே மாதிரி எந்த ஒரு சமிருத்தியை ஸ்ரீ ஸ்ரீ சூக்தமானது நிறைய அநேக பிரகாரமாக சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட தாம் சாகானுசாகம் பகுமுகத்தை ஒரு ஒரு சாக்கையிலையும் வெறும் பகுமுகீகரணம் ஒரு ஸ்ரீ சூக்தத்துல மட்டும் இல்லை சாகானுசாகம் பகுமுகத்தை தாம் எப்படி அன்வயம் பண்ணிக்கணும் அஸ்ய ஈசானா ஜெகதா இதி யாம் சமிருதிம் தே அதிமஹே தாம் சாகானுசாகம் ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் பகுமுகயதே அப்படிப்பட்ட உன்னை ஸ்ரீ சூக்தமானது அநேக பிரகாரமாக ஒரு ஒரு வாயால சொன்னா போராதுன்றதுக்காக அநேக மந்திரங்கள் வாயிலாக சொல்லுகிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு மெத்தட அது வந்து கையில எடுத்துக்கல அப்படின்னு அர்த்தம். சந்திராம் அப்படின்னு சதி ஆஹ்லாதனேன்னு தாத்து அதனால சந்திர சதிர்ஷியம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சந்திரன் மாதிரி ஆகலாதினியும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சந்திரன் வந்து அவிசேஷேன சுவாமி தேசிகன் ஹம்சந்தேசில சாதிக்கிறார் அனிதா கௌமுதியும் விஸ்புரந்தீம் அப்படின்றதா சண்டாளனுடைய வீட்லயும் சந்திரிகை ஒரே மாதிரி சந்திரனுடைய கிரணங்கள் விழுந்துதான் இருக்கும். அதனால இந்த சீதை இங்க எப்படிதான் இருக்கா ராவணனுடைய கிரகத்துல என்னாக்க அவ வந்து ஸ்வபஜபத பவனே கௌமுதீம் விஷ்புரந்தீம் ஆனிதாம் வா விஷதருவனே பாரிஜாத்திய சாக்காம் விஷதருக்கள் நடுவுல பாரிஜாத்த சாக்கையை வச்சா மாதிரியும் சண்டாளன் வீட்டுல சந்திரிகை விழற மாதிரியும்னு சாதிக்கிறாருங்க. அப்படி சீதை வந்து இந்த இடத்துல இருக்கான்னு அது எதுக்கு சொல்றேன்னா இப்போ சந்திரன் வந்து பக்ஷபாதம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் தன்னுடைய கிரணங்களை வீசுபவன் அத கூட பிறந்தவள் இல்லையா இவளும் அதே மாதிரிதான் பக்ஷபாத ரகிதையானவள் பக்ஷபாத்தமே கிடையாது ஒருத்தருக்காக விசேஷமா பண்றது ஒருத்தருக்காக கம்மியா பண்றது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவளுடைய கர்மாவுக்கு அனுகுணமா அது சேஞ்ச் ஆகுமே தவிர ஃப்ரம் ஹர் ரிசீவிங் எண்டுக்கு வர வரையில் எதுலையுமே எல்லாருக்கும் என்ன அந்த ஸ்ரேய சாதனமான மோட்சத்தை கொடுக்கிற வரையில்
எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், எல்லாருக்கும் மோக்ஷத்துல வித்தியாசமே கிடையாது. என்ன பண்ணார், அந்த லக்ஷ்மி சாஸ்திரத்தை பண்ணி முடிச்சார். பண்ணி முடிச்சுட்டு கடைசியே ஒரு ஸ்லோகம் பண்றார், பெருமாள் தலையாட்டி கேட்டுன்னு இருக்காராம். அவர் அது ஆதிசேஷனும் தலையாட்ட, இவரும் தலையாட்ட, லக்ஷ்மி பார்த்துட்டே இருக்குச்சே அப்படி தலையாட்டி கேட்டு இருந்தது. பெருமாள் இவருக்கு என்னடா பாரித்தோஷிகம் கொடுக்கலாம், இவருக்கு என்னடா பிரைஸ் கொடுக்கலாம்னு யோஜனை பண்ணி பாக்குறாராம், எதுவுமே கிடைக்கலையாம். காரணம் என்ன, இது மார்க் போடச்சு என்ன பண்ணுவா, இவா ஒரு நாலு பேரை உட்கார வச்சுடுவா, இந்த பசங்க எல்லாம் ரிசைட் பண்ணுங்க ஸ்லோகங்களை, மார்க் போடனா முதல் குழந்தை போய் சொன்னத்தை பார்த்தாக்க ரொம்ப அற்புதமா இருந்துட்டு 10 மார்க் கொடுத்துடுவார் ஒருத்தர். நாங்களாம் பண்ண மாட்டோம் அந்த காரியத்தை. சில பேர் என்ன பண்ணுவா, ரொம்ப ஓவர் என்தூசியாசிசம்ன்றது அதுதான் தப்புன்றது. சரி ஒரு 5 மார்க் கொடுக்கலாம், அப்படி கொடுக்கணும். ஏன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா சொன்னாக்க 4 போடு, அதை விட நல்லா சொன்னா 6 போடு, அப்படி பண்ணமே தவிர முதல்ல வந்த வாழ்க்கையே எடுத்து 10 போட்டாக்க அடுத்தது 11 சான்ஸ் இல்லையே, 10 கொடுத்துட்டாக்க இன்னொருத்தர் இதை விட நல்லா சொன்னா என்ன பண்ணா, அது புத்தியே இருக்காது. அந்த மாதிரி தாயாருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பெருமாளும் என்ன பண்ணிட்டார், மோட்சத்தை எல்லாருக்கும் ஏற்கனவே கொடுத்துட்டார். இருக்கிறதுலயே பெரிய தத்துவம் அதுதான், இருக்கிறதுலயே பெரிய மார்க்கு, அதை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு ஏற்கனவே. யாருக்கடான்னா காஷாய கீஷாய ராட்சசாய அப்படின்னுட்டு எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே இப்ப என்னடா தோன்றதுன்னா, இப்ப இந்த லக்ஷ்மி சஹஸ்ரம் எழுதியிருக்காரு, இவருக்கு என்னடா கொடுக்கலாம், அதே மோட்சத்தையா கொடுக்கறது அப்படி. ஐ ஒரு சுவாமி எழுந்திருந்தார், அவர் வந்து நானும் கனப்பாட்டி, எனக்கு கொடுக்குற சம்பாவனையை மூலம் பண்ணிட்டு ஒன்று தெரிஞ்சவனுக்கு கொடுத்தாங்கன்னா எனக்கு கௌரவம் என்னன்னு கேட்பார், நியாயம் தானே. அப்படி பார்க்க போனா இப்ப மோட்சத்தை தவிர மேல என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. அதனால இவர் என்ன பண்ணார், எழுதுறவர் பாரிதோஷிகமசாவன் வேஷதே எம் ஹரிஹி, இன்னும் தேடிண்டே இருக்காரு, எனக்கு ஒண்ணும் கொடுக்க முடியல. அதான் இங்கே தானே எழுதிருக்காரு, இப்ப மோட்சத்தை கொடுத்துட்டாக்க இவர் பரம வச்சிருப்பாரு, அதனால என்ன தேடிண்டே இருக்காருனோ அப்படின்னு கிண்டலா சொல்றார். அதாவது வெங்கடாத்திரி சுவாமிக்கு குறும்புக்குன்னு, குறும்புனாக்கா குறும்பு, மகா குறும்பு. ஆனா அதே சமயத்துல வார்த்தைகள் வரைச்ச விழுது பாருங்க, சம்ஸ்கிருத சப்தங்கள் அந்த மாதிரி வந்து விழும். அதனால இது ரெண்டும் சேர்ந்ததுனால அந்த கவியினுடைய பிரசம்சையை பண்ண எவ்வளவு வேணா பண்ணிட்டே இருக்கலாம். தாயாருடைய கிருபா பாத்திரம் அவர், லக்ஷ்மி குமாரன்னு சொல்றாளே, அந்த மாதிரி லக்ஷ்மி குமாரர், அவரும் ஒரு லக்ஷ்மி குமார். எப்படி சந்திராம் அந்த ஆஹ்லாதனம், ஹிரண்மயீம் ஹிரண்மயீம்னாக்க அவள் வந்து ஸ்பிருகணீயமான வஸ்துக்கள் எல்லாத்தையும் தன்னிடத்துல வச்சுட்டு இருக்கா, யார் வந்தா யாருக்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்து கொடுத்துட்டே இருக்கிறவள் அர்த்தம். அதனால ஹிரண்மயீம், நிறைய சொத்து இருக்கு அவகிட்ட. என்ன ஹிரண்ய பிரபிருத்தி அநேக வஸ்துக்கள், என்ன நவநிதின்னு சொல்றாளே, சங்கஷ்ட மகா பத்மஷ்ட பத்மஷ்ட அப்படின்னு சொல்லி சங்கஹா, இந்த மாதிரி நிறைய சங்க நிதி, இப்படி நிதிகள்லாம் நிறைய நவநிதிகள்லாம் அப்படியே இருக்கு அவகிட்டயே தான் இருக்கு எல்லாமே. அது எப்ப யாருக்கு என்ன வேணுமோ எந்த இதுமோ அதை அப்படியே, ஏன்னா அவளுடைய சக்ஷுக்கு அதாவது திருமுக மண்டலம், அதுலேருந்து வர ரேசஸ், கண்கள்ல இருந்து வர ரேசஸ், திருக்கண்கள்ல இருந்து வர ரேசஸ் இருக்கே, அது என்னதுலான்னா அது அந்த நவநிதியை சொரியக்கூடியது. அதனால எஸ்யாம் எஸ்யாம் திசுவீரத்தை ஸ்லோகத்துல அதனாலதான் சுவாமி தேசிகன் எந்த திக்குலெல்லாம் அவளுடைய கண் பரவுறதோ, கண் பார்வையானது பரவுறதோ, அங்கெல்லாம் சம்பத்திகள் அதிகமா வருதுன்னு சாதிக்கிறார். அதனால தாயாருடைய கட்டாட்சத்துக்கு எஸ்யாஹா வீக்ஷணம் க்ஷணலக்ஷ்யம் லட்சிதாக மகேஷாஸ்யுகு, ஒரு க்ஷணம் பார்த்தாலே அவள்லாம் வந்து மகேஷன் ஆயிடுவா, இந்திரன் ஆயிடுவா, என்ன சஹசிராட்சன் ஆயிடுவா. என்னன்னா ஒரு கண்ணால ரெண்டு கண்ணால எல்லாம் பார்த்து போறாதுன்னுட்டு அவர் என்ன பண்ணார், சஹசிராட்சன் ஆயிட்டார். 1000 கண்களால அந்த தாயாரை பார்க்கறதுக்காக 1000 கண்கள் கேட்டு வாங்கிட்டார். அந்த மாதிரியாக அத அந்த கண்கள்ல இருந்து எமிட்டாருது பாருங்க, அந்த தோஸ் ரேசஸ் ஒன்லி கிரியேட் த ஹோல் யூனிவர்ஸ் கிரீன், எவர் கிரீன். அந்த பசுமையா இருக்கிற தத்துவங்கள்லாம் லக்ஷ்மி தத்துவம்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பசுமையா இருக்கிறதுக்கு காரணமான சேர் இருக்கே, அதுவும் தாயாருடைய வாசஸ்தானம் அது. அப்படி அப்படி அதே ஸ்ரீசூக்தமே சொல்றது அதெல்லாம். ஹிரண்மயீம்ன்றதாக லக்ஷ்மீம் லக்ஷ்மீம் லக்ஷ்மம் சின்னம் லக்ஷ்ம சலக்ஷணம் அடையாளம், என்ன லக்ஷ்மீம் பகவதா சேத்தனானாம் சம்பதம், பகவானுக்கும் சேத்தனனுக்கும் என்னடா சம்பத்தினா, லக்ஷ்மி தான் சம்பத்தியே, இவள் தாயார் தான் சம்பத்தி. அதனால இவளே லக்ஷ்மி,
இவள் யாரு கூட லக்ஷ்மினா, இவள லக்ஷ்மின்னு பேர் இருக்கிறாளே. அப்புறம் சொல்லச்சு என்ன சொல்றா, என்கிட்ட ஒரு ஒன்னும் லக்ஷ்மியே இல்ல சுவாமி, ஐஸ்வர்யமே இல்ல, அஷ்டவித லக்ஷ்மி இருக்க வேண்டாமா சுவாமி, எல்லா திருமாளிகையிலயும் அஷ்டவித லக்ஷ்மி இல்லையே சுவாமி, சந்தான லட்சுமி இல்லையே சுவாமி, சௌபாகிய லட்சுமி இல்லையே சுவாமி அப்படின்னு சொல்றவாளுக்கெல்லாம் அவளுக்கு வந்து தாயார சரியா உபாசனை பண்ணலன்னு தாத்பரியமே தவிர, அவள் வந்து எல்லாருக்கும் லக்ஷ்மியை ஏற்படுத்துபவள். யாருக்கு? பகவானுக்கும் சரி, சேத்தனங்களுக்கும் சரி, சம்பத்தியே அவள் தான், சம்பத்தியை உண்டு பண்றவளும் அவள் தான் இத்தியாதி அர்த்தங்களை சொல்றது. அனபகாமினீம், அதாவது விடவே மாட்டா யாரையும். அபகமனம்னா என்ன அர்த்தம்? விட்டுட்டு போயிடுறது. யாரா விட்டுட்டு போவான்னா, தயை இல்லாதவா விட்டுட்டு போவா? குழந்தைய விட்டுட்டு போயிடுறா பாருங்கோ, வாவா குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு போயிடுறா பாருங்கோ. அது எதனால என்னன்னா, அபகாமினின்னு அவளுக்கு பேர், அனபகாமினின்னு தாயாருக்கு பேர். வாத்சல்யம், அத்தியதிகமான வாத்சல்யம் இருந்தா இருக்கிறதுனால என்னதான் தோஷம் பண்ணியிருந்தாலும் ஜந்து அதை விடவே மாட்டான். சேத்தன ஜாத்த சேத்தன சமூகத்தை எப்பவும் விடவே விடாதவள் அப்படின்னு அர்த்தம் அனபகாமினி. பெருமாளுக்கோ விசேஷத்தா நித்தியம் அனபாயினி அப்படின்றதாக, இப்ப ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அந்யேஷு சாவதாரேஷு விஷ்ணுரேஷா அனபாயினி அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த அனபாயினித்துவம் தான் அனபகாமினித்துவம். அனபாயினி ஈன கதவும் தாத்து அங்க உபயோகப்படுத்திருக்கு, இங்க கமு தாத்துவே சாட்சாத்தா வந்திருக்குன்றதுதான் வித்தியாசம். அப்புறம் அஸ்வபூர்வம், அஸ்வம் எப்பவும் முதல்ல இருக்கும். அஸ்வபூர்வம் ரதமத்யாம் அப்படின்ற திருநாமங்கள்லாம் வருது. அஸ்வபூர்வம் ரதமத்யாம், அஸ்வம் இன்ன இருக்கு, ரதம் மத்தியத்துல இருக்கு, என்ன அதுல தாயார் எழுதிருக்கா. அது மாதிரி ஹஸ்தினாத பிரபோதினியும்னா, இப்போ ஹஸ்தினாத பிரபுனா பிரதிதினமே தாயார எழுப்புறதுக்கு, அதாவது அந்த திக்கஜங்கள், திக்கஜைஹி திக்கஜங்கள்லாம் வந்து கைங்கரியம் பண்றது, கையில குடத்தை எடுத்துட்டு திக்கஜங்கள் தாயார தீர்த்தா மாட்டுறது, இதெல்லாம் நம்ம போட்டோலையும் பார்த்திருக்கோம். அந்த பார்க்கடல்ல இருந்து லக்ஷ்மி எழுந்துள்ள சமயத்துல இதெல்லாம் வர்ணனையிலையும் வருது, விஷ்ணு புராணாதிகள்ல வர்ணனையிலையும் வருது. இது தவிர ஒரு அர்த்தம் எழுதுறார், என்னென்ன நஞ்சியில் எழுதுற அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஹஸ்தினாத பிரபோதினியும், இந்த முதலை பிடிச்சிருந்த உடனே அங்கேருந்து கத்துறதே ஆதி மூலமேன்னு கத்துறதே, அதை முதல்ல யாரா கேட்டானா, தாயார் தான் கேட்டாள் அப்படின்னு வியாக்கியானம் எழுதுறார். தாயார் கேட்டுட்டு தான் அப்புறம் பெருமாளை எழுப்பி பார்த்து பாத்தீங்களா, அந்த கஜத்துக்கு என்ன ஏற்பட்ட நிலைமை அதை கவனிக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னவள் யாருன்னா தாயார் அப்படின்றத சொல்றதுக்காக ஹஸ்தினாத பிரபோதினி. ஹஸ்தியினுடைய நாதத்தை கேட்டு முதல் முதல்ல எழுந்தவள் அவள் தான் ஹஸ்தினாத பிரபோதினி. ஒரு தனியா அர்த்தம் எழுதுறார், வஸ்துதா தாயார் டெய்லியே தினமுமே ஹஸ்தினாதத்துலதான் அவளுடைய பிரபோதனமே ஏற்படுறதுன்ற அர்த்தத்துல எத்தியப்பி எங்க சொன்னா கூட, இவர் விசேஷமான அர்த்தம் எழுதுறார், அன்னைக்கு முதலையால பிடிப்பட்ட யானை கூட யானையினுடைய பிளிரல் சப்தத்தை ஆதி மூலம் என்ற சப்தத்தை முதலில் கேட்டவள் தாயார் தான், அத்தியதிகமான கிருப்பையை உடையவள் என்பது தாயார் தான் சொல்றதுக்காக இதையே அங்க அந்த மாதிரி வியாக்கியானம் பண்றார் நஞ்சியர். இந்த மாதிரி உதாரணத்துக்கு சில சொன்னேன், சோத்ஸ்மிதாம் என்ன, உத்ஸ்மிதம் என்ன அதிசயமான ஒரு சிரிப்பு, எப்பவும் திருமுகம் சிரிச்ச முகமா இருக்கணும் எப்பவும், வரச்சே யாரோ வரச்சையே இவா வந்துட்டாளா அப்படின்னு பார்த்துட்டு கதவை திறக்கலாமா திறக்க கூடாதா, அப்படியே பாதி ஊரு கழிச்சுண்டே அப்படியே பேசுறது, என்ன கிளம்பி கிளம்பினோவா என்ன, அது மாதிரி எல்லாம் உபசரிக்கிறவாள்லாம் இருப்பா பாருங்க லோகத்துல, என்ன இல்ல இல்ல இப்ப ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார், நித்ராதி ஸ்நாதி புங்கே கச்சபரம் சோஷயதி அந்தராஸ்தே தீவியத்தி அக்ஷைஹி நச்சாயம் கதித்தும் அவசரா பூயாயாகி யாகின்னு என்ன பண்ணுவான், கேட் கீப்பர் என்ன பண்ணுவான், ஏற்கனவே எஜமானர் சொல்லி வச்சிருப்பார், இந்த மாதிரி ஒரு பிராமணர் வருவார், இந்த மாதிரி பிராமணர் அநேகமா வந்துட்டே இருப்பா, எதையாவது ஸ்லோகத்தை எழுதி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு இருப்பா, எனக்கு போறும் நிறைய ஸ்லோகம் ஆயிடுத்து என்ன, ஏதோ ஜோக்குக்கு சொல்லணும்னு சொன்னேன் ஆனா வேண்டான்னு விட்டுட்டேன், ஏன்னா இனிமே எனக்கு ஒரு ஸ்லோகம் தான் வேணும் அப்படின்னு சொல்லாத, ஏன்னா நிறைய ஸ்லோகம் ஆயிடுத்து அவள் எல்லாம் இனிமே வரவிடாதேன்னு சொல்லுவானா ராஜா. அதுக்கு என்ன பண்ணுவான் இவன், என்ன பண்ணுவான், நித்ரா தீ தூங்கிட்டு இருக்காருன்னு முதல்ல சொல்லுவான், ஸ்நாதி தீர்த்தம் அடைந்துட்டு இருக்காரு, புங் தே போஜனம் பண்ணிட்டு இருக்காரு, கச்சபரம் சோஷயத்தின்னு தலையை உளத்தின்னு இருக்கார், இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா பாரு, கச்சபரம் சோஷயத்தி அந்தராஸ்தே, அந்தராஸ்தே அப்படின்னா இப்போ அந்தபுரத்துல இருக்கான், பத்னிகளுடன் இருக்கான், இப்ப கூப்பிடக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தீவியத்தி அக்ஷைகி, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு 4 மணிக்கா வரலாமேன்னு வந்தாக்க, அவர் இப்போ அக்ஷக்கிரீடனம் பண்ணிட்டு இருக்கார், அதாவது என்ன சொக்கட்டான் விளையாடிட்டு இருக்கார், இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.
சோ இதெல்லாம் ஒரு முக்கியமான சமயம். அதை விட நான் அழகா எவ்வளவு பெரிய கவி எனக்கு, எல்லாரையும் எல்லாருக்கும் பிரசித்தி இருக்கு எனக்கு, நிறைய ஸ்லோகங்கள் எழுதினு வந்திருக்கேன், எனக்கு விடக்கூடாதா திவ்ய தேக்ஷை? ஆஹா, திஸ் இஸ் நாட் த டைம் டு டெல் எனி திங் அப்படின்னு இன்னொருத்தர். ஏன்னா இப்படியாக ஒவ்வொரு காரணமா சொல்லி அவனை வாசல்லையே நிக்க வச்சிருப்பானே, அந்த மாதிரி நிலையை எனக்கு ஏற்படுத்தாத தாயாரேன்னு ஒரு கவி பிரார்த்திக்கிறான் லக்ஷ்மி இடத்துல. அப்படி சோத்து இவள் தாயாரோ எப்படிப்பட்டவள்னா, யாரையும் வரத்துக்கு மினி அங்கேதே சிரிச்சுட்டே தான் இருப்பள், எப்பவும் சிரிச்சுட்டே நடந்துட்டு இருப்பள். அப்படியே பார்த்த உடனே அவளுக்கே ஆஹா நல்ல டயத்துக்கு வந்திருக்கோம் போல இருக்கு, தாயார் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கா, நம்ம காரியம் ஆயிடும். அதனால காளிதாசன் சொல்றான், ஒரு அழகான ஒரு க்ஷீரசாயியான பெருமாளை பாக்குறதுக்கு பிரம்மா முதலானவர்கள் எல்லா தேவதைகள்லாம் போய் இந்த ராவணனுடைய பத்தி லீலைகள் எல்லாம் சொல்றா, பாவம் சிரமப்படுறான், இந்த மாதிரி சிரமப்படுத்துறான்னு சொல்றா. அப்போ இவர் போறார் பாருங்கோ, இவர் போறார் அவரும் எந்திருக்கிறார் அப்படின்னு வர்ணிக்கிறான். தேஜ பிராபுருதன்வந்தம் புபு தேஜாதி பூருஷா, இவர் போய் சேர்ந்தார் ஆளும் எழுந்துட்டா. தேஜ பிராபுருதன்வந்தம் புபு தேஜாதி பூருஷா, புபுதேனா எழுந்தார். அவ்யாக்ஷேபோ பவிஷ்யந்த்யா காரிய சித்தேரி, அவ்யாக்ஷேபகான்ற பேரு, அவ்யாக்ஷேபா பவிஷ்யந்தியா காரிய சித்தேரிகி லட்சணம், வரப்போற காரிய சித்திக்கு அதுதான லட்சணம். பாத்தியா, போன உடனே தடங்கள் இல்லாம போன உடனே நம்ம பெருமாளை மீட் பண்ணிட்டோம் பாருன்னு எழுதுறாங்க. அந்த மாதிரி தாயார் எப்பவும் காக்க வைக்கிறதும் இல்ல, தாயார் சிரிக்காத முகத்தோட ஐயோ வந்துடுத்து இந்த பாப்பி வந்துடுத்து பாரு இது எவ்வளவு பாபம் பண்ணிருக்கு ஐயோ அப்படின்னு சொல்ல மாட்டாள். யார் இருக்கா அங்க தாயாரோட பேசுறதுக்கு? தாயாரும் பெருமாள் மட்டும்தானே இருக்கா, யாருண்ட பேசணும்? நம்மளுக்கு நிறைய பேர் கிடைக்கிறதுனால ஏதாவது கிடைச்ச வாழ்ந்தெல்லாம் பேசுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கிறவா? போனோமா, நீல பெருமாளை சிரிச்சோமா, தாயாரை சிரிச்சோமா, பெருமாளை சிரிச்சோமா, பிரதட்சணம் பண்ணோமா, வந்தோமான்னு இருக்கிறது நாம இருக்கணும் நியாயமா. அங்க யாரோ ஒருத்தரை பார்த்தோம் இதுதான் டைம் அப்படின்ட்டு அவளிடத்துல பேசி அவளிடத்துல அவளுக்கே தெரியாத ஒரு நாலு விஷயங்களை சொல்லிட்டு வருது. இதெல்லாம் வேணுமா, நம்மளாம் அது மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். ஆனா எப்பவும் யாரையும் சிரிச்சு வரவேற்கணும். என்ன இருந்தா இருந்தா கொடுக்க போறோம், இல்லைனாலும் சிரிச்சுட்டு தான் இருக்கணும், சிரிச்சுன்னு தானே இருக்கணும். ஐயோ ஐயோ, யாரோ வந்து கேட்கட்டுமே, வாசல்ல பிச்சைக்காரால் எப்பவும் வந்துட்டே தான் இருப்பா லோகத்துல. அதுக்காக என்ன கதவை சாத்தி வைப்போம், என்ன சேர்த்து சாத்தி வைக்க மாட்டோம், திறந்தா வச்சிருப்போம். வந்தா இருந்தா ஏதோ இருக்கிறத கொடுப்போம், இல்லையனா இல்லைன்னு சொல்லிட்டு போப்புறோம் அவ்வளவுதானே. அதுக்கு சிரிச்சு இல்லையே இல்லைன்னு கூட சொல்லலாமே, என்ன சிரிச்சு இல்லம்மா நீ இன்னொரு நாளைக்கு வாமா அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னா அவளுக்கு ஓஹோ இந்த மனுஷன் சிரிச்சுட்டே சொல்றான், இன்னொரு நாள் தான் நிச்சயமா கொடுப்பான் அப்படின்ற ஒரு எண்ணமாவது வருமே. அதனால முகம் சுழிக்காமல் இருப்பது தான் அந்த சிரிச்சுட்டே இருக்கிறது, அதுதான் இங்க சோத். அதுவும் உற்சாகத்தோட சிரிப்பு எப்போம் சோத்ஸ்மிதா. ஏன்னா அவகிட்ட எல்லாமே இருக்கு, ஐஸ்வர்யம் அக்ஷரகத்திம் பரமம் பதம்பா கஸ்மை சித் அஞ்சலி பரம் பகத்தே வித்தீரிய அசோஜிதம் நகர்த்தம் இத்தியாசாம்பம் லஜ்ஜசே கசைய கோயம் உதார பாவகான்னு சாதிக்கிறார் பாருங்க. அந்த மாதிரியாக லஜ்ஜசே தோம் லஜ்ஜசே வரப்போறது போல இருக்கு இதுலயே, இல்ல எங்க எங்கேருந்து எடுத்து சொல்றேன் இந்த ஸ்லோகம் ஞாபகம் வரல எனக்கு, இதுலதான் வருது கரெக்ட். அப்படி தாயாரானவள் எல்லாவற்றையும் கொடுக்க முடிஞ்ச அந்த சாமர்த்தியம் உடையவள், எல்லா சர்வேஸ்வரி சர்வலோகேஸ்வரி, அவ எதை வேணாலும் கொடுக்கலாமே, அபரிமிதமா இருக்கே எல்லாமே அவளிடத்துல, அதனால அவ சிரிச்சுட்டே இருக்க முடியும். எல்லா மனுஷாலால சிரிச்சுட்டே இருக்க முடியுமானா தெரியாது, கூடுமானவர்கள் இருக்கணும், பிரயத்தனப்படணும். நம்ம லக்ஷ்மியினுடைய அம்சமா எல்லா ஸ்திரீகளையும் நினைக்கணும்னு சொல்றாளே, அதனால எல்லா ஸ்திரீகளும் எப்பவும் சிரிச்சுட்டேதான் இருக்கணும். அவ சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தகுதிய புருஷால் தான் ஏற்படுத்தணும், அவளை வந்து அழ வைக்க கூடாது. எப்பவும் பெண்கள் அழுதால் நல்லதில்லைன்னு சொல்றா பாருங்க, அதனால லக்ஷ்மி எப்பவும் சிரிச்சுட்டேதான் இருக்கா. ஏன்னா லக்ஷ்மி அவளுக்கு கஷ்டம் வராதுன்னா, நம்ம நம்ம எல்லாமே அவளுக்கு கஷ்டம் தானே பாவம், இந்த சேத்திரன் இவ்வளவு சிரமப்படுறதே அப்படின்னு நினைச்சா அவளுக்கும் மனசுல கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டங்கள் எல்லாம் பொறுத்துட்டு சிரிச்சுட்டே இருக்கா, என்னைக்கான ஒரு அந்த சேத்திரன் வந்தா நான் சிரிச்சுட்டு ஏதாவது கொடுக்கணுமே அவனுக்கு அப்படின்றதுக்காக எப்பவும் சிரிச்சுட்டு இருக்கா. ஒரு பக்கத்துல அழுக இருந்தாலும் மனசுக்குள்ள இந்த சேத்தனாலாம் இவ்வளவு சிரமப்படுறாளே, நாம தானே கஷ்டப்பட்டு கருணை கலவரம் எல்லாம் கொடுக்கலான்ட்டு தாயா பெருமாளத்துல சிபாரிசு பண்ணனே, சிபாரிசு பண்ணி இந்த சேத்தனன் எல்லாம் அச்சேத்தனம் மாதிரி அந்த பிரளயத்துல இருக்க இதுகளுக்கெல்லாம் ஒரு ஒரு கருண கலைவர பிரதானம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணனே, இதுகள் அதை வச்சு நம்ம கிட்டதானே வரணும், ஏதோ தப்பு பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் அதாவதா கீழே கீழே போயிட்டு இருக்குதுங்களே அப்படின்னு அவளுக்கு கஷ்டம் இருக்கத்தானே இருக்கும். ஆனாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுட்டு இருக்கிறதுன்னு கத்துட்டு இருக்கா பாருங்கோ, அதை நம்மளும் நம்மளுக்கும் கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுட்டு இருக்கிறத கத்துக்கணும்ன்றதுனால சோத்ஸ்மிதாம் அப்படின்னு அழகான சப்தங்கள். இதெல்லாம் நம்ம வேற வேற விதமா ஆலோசனை பண்ணி நம்ம லோகத்துல ஏற்படுற அனுபவங்களுக்கு ஏத்த மாதிரி இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணா இன்னும் நிறைய வியாக்கியானம் பண்ணிட்டே இருக்கலாம். சோத்ஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாரம் அந்த மாதிரி அநேக திருநாமங்கள், இதை இத்தனை விதமா பகுமுகையதேன்றதுக்கு அர்த்தம், பகுமுகமாக வர்ணிக்கிறது. ஒரு
not in one point of view, with several points of view, Lakshmi's names were eulogized. Lakshmi's names were coined and utilized for her stuti in artho. Ishte kaschit jagataha iti yaha adhe madri. Perumal Vishetra sadhikira. Ishte kaschit jagataha. Ishte kaschit jagataha nur vaakya illiye avna. Idha arthanu adam nu vyakhyatakal solra. Anga vandhu mudunjithi avarki asya shana jagato vishnu patni nu solla mudunjithi. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லணும்னா இங்கேயும் ஒரு நல்ல சப்தத்தை போட்டு சொல்லணும். சுமர்ஜானயே விஷ்ணவேததாசதி அப்படின்னு சொல்லணும். சுமர்ஜானயே விஷ்ணவே அப்படின்னா அது இந்த இடத்துல ஒத்து வரல. சரி, ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஸ்னுதே அந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் சொல்லணும். அது தாத்பரியம் அவருக்கு. அதெல்லாம் இந்த இடத்துல ஒத்துக்கல, அந்த அந்த சந்தஸ் இடம் கொடுக்கல. அதனால என்ன பண்ணாரு, அர்த்தானுவாதம் பண்ணு, அதனுடைய மீனிங்க வேற வேற சப்தங்களை வச்சு சொல்லு அப்படின்னுட்டு ஆரம்பிக்கிறார். ஈஷ்டே கஷ்டித் ஜகதாம் இது யஹா பௌருஷே சூக்த புக்தஹாம். புருஷ சூக்தத்துல இவர் தான் சர்வசமர்த்தர் என்று எவர் ஒருவரை குறிப்பிடுகிறதோ வேதமானது ஈஷஹா அப்படின்னு. ஈஷஹான்னு யார சொல்றதுன்னா பெருமாள் தான் சொல்றது. உபனிஷத் ஈஷஹா அப்படின்னு புருஷ ஏவேதகம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் உதாமிருதத்வஸ்யேஷானஹா என்று ஈஷானஹா என்று சப்தத்தை சொல்றது. அததான் இங்க ஈஷானஹான்ற சப்தத்தை அர்த்தானுவாதம் பண்றார். ஈஷ்டே கஷ்டித் ஜெகதஹான்ற சப்தத்தினால அந்த ஈஷ்டே கஷ்டித் ஜெகதஹா என்று எந்த ஒரு பெருமாள் சொல்லப்பட்டாரோ அப்படின்னா எந்த பெருமாள்னா உதா எந்த இடத்துல சொல்லப்பட்டார்னா உதாமிர தத்வசேஷானஹா என்ற இடத்துல சொல்லப்பட்டார். அப்படி ஈஷ்டே கஷ்டித் ஜெகதஹா, ஈஷ்டேன்றது இன்னொரு அர்த்தம் சர்வசமர்த்தராக ஒருவர் விளங்குகிறார் இந்த ஜெகத்தில், இந்த ஜெகத்தில் விஸ்திருத்தமான ஜெகத்தில் கஷ்டித் ஒருவர் ஜெகதஹா இந்த ஜெகத்திற்கு ஈஷ்டே ஈசனாக விளங்குகிற சாமர்த்தியமுடைய அதாவது ஈஷ்டன் அர்த்தம் சமர்த்தராக இருக்கிறார். இந்த உலகை நிர்மாணம் பண்ணுவதற்கும் அதை காவந்து பண்ணுவதற்கும் தகுதியுடையவராக ஒருவர் இருக்கிறார்னு யார ஒருத்தர சொல்லித்தோ ஜென்ரலா இன்ட்ரடியூஸ் பண்ணித்தோ பௌருஷ புருஷ சூக்தத்துல தம்ச அவனை அவரை அவரை கூட தொத்கம் பதிம் உன்னுடைய பதி என்றுதான் அது சொன்னது. தொத்கம் பதிம் அதிஜகவு, அதிஜகவுனா என்ன அர்த்தம், ஜெகவுனா சொல்லித்துன்னு அர்த்தம், அதிஜகவுனா அதிகமாக சொல்லியது, உனக்கும் அதிகமாக உனக்கும் மேன்மை பொருந்தியவனாக ஒருவனை உடையவனாக அதிஜகவு எது உத்தரானுவாக்கம் நாராயணானுவாக்கமானது சொல்லித்து சுமர்ஜானையே. அங்க நாராயணானுவாக்கத்துல இருக்கிற மந்தங்கள் ஹரீஷதே லக்ஷ்மீஷ பத்னௌ சுமர்ஜானையே விஷ்ணவே அப்புறம் ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஸ்னுதே இத்தியாதி வாக்கியங்கள்லாம் அவன உன்னுடைய பத்தீந்தனமா அவனை சொல்றது. நீ ஒன்ன சொல்லச்ச அந்த விஷ்ணு பத்னின்னு சொல்லித்து அவனை சொல்லும் போது உன்னுடைய பத்திய உன்னுடைய பத்தின்னு சொல்றது. அதனால உத்தரானுவாக்கமானது அப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் தான் உங்க ரெண்டு பேரையும் தான் தேவத்தையாக வேதங்கள் ஒப்புக்கொள்ளுகின்றன என்று கணக்கில் இந்த ஸ்லோகத்தை அவர் சாதிக்கிறார். நம்மளும் இவ்வளவு அர்த்தங்கள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு அர்த்தம். பத்மவர்ணாம் பத்ம பத்மேஸ்திதாம் பத்மநேமி அதெல்லாம் பத்மநேமின்றது கொண்டு எவ்வளோ அர்த்தம் சொல்லணும். தேவஜுஷ்டாம் ஆஹா ஒவ்வொரு திருநாமும் அதே மாதிரி என்ன நான் என்னோட ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்றேன், இந்த இத்தனை திருநாமங்களும் ஏதாவது ஒரு சமயம் இன்னொரு சமயம் வாய்க்கச்ச இப்ப சொன்னது தவிர மீது எல்லாத்தையும் நான் இன்னொரு தடவை சந்தர்ப்பங்கள்ல சொல்றேன். ஒரு ஒரு இல்லைன்னா ஒரு ஒரு திருநாமங்களை எடுத்துட்டு ஒரு ஒரு தடவை எப்படி சங்கத்தி ஒத்து வருதோ அந்த மாதிரி அந்த அந்த ஸ்லோகத்துக்கு ஒத்து வரா மாதிரி இருக்கிற திருநாமங்களை அப்பப்ப வச்சு ஞாபகம் வச்சுன்னு சொல்றேன். இப்படியாக இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை இதோட முடிச்சுக்கலாம். இப்ப என்ன புரிஞ்சுது அப்படின்னாக்கா அசிய ஈசானா ஜெகதோ விஷ்ணு பத்னி என்று எந்த ஒரு வேத வாக்கியமானது எந்த ஒரு உன்னை சொல்லுகிறதோ அந்த அந்த வேத வாக்கியமானது அந்த அந்த தாத்பரியத்தை ஸ்ரீ ஸ்ரீசூக்தமானது இன்னும் அநேக விதமாக பிரசம்சை பண்ணி ஒவ்வொரு சாக்கையிலையும் சொல்றது. எல்லா சாக்கைக்கும் இது ஸ்ரீசூக்தம் ஒண்ணுதான். ஈஷ்ட அதே மாதிரி எந்த ஒரு பெருமாளை அது கஷ்டித் ஜெகதஹா ஈஷ்டே என்று புருஷ சூக்தத்தில் சொல்லியதோ அதை அவனை கூட உன்னுடைய பதி என்று தானேமா அங்கு சொல்லிட்டு என்று சொல்லி உனக்கு தாம்மா எல்லாம் பெருமை எல்லாம் உன்னைதான் சேரும் சாதிக்கிறதாக தாத்பரியம். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். அஸ்யேஷானா ஜெகதைதி தே தீமஹேயாம் சமிருத்திம் ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் பகுமுகயதே தாம் ச சாகானுஷாகம் ஈஷ்டே கஷ்டித் ஜெகதைதி யஹா பௌருஷே சூக்த உக்தஹம் தம் சத்வத்கம் பதிமதி ஜகௌ உத்தரஷ்சானுவாக பதிமதி ஜகா உத்தரஷ்சானுவாக சூக்த உக்தஹான்ற இடத்துல சூக்தே உக்தஹா சூக்த உக்தஹான் ஆயிருக்கு.
சூக்தேந்த இடத்துல அந்த ஏத்துவத்துக்கு லோபம் வந்துடும். அதனால சூக்த உக்தகான்னு ஆயிடும். அது ஏன்னா தேன்றது ஏச்சோய வாயாவகான்ற சூத்தத்தினால ஏன்றது ஐயின்னு மாறும். ஐயின்னு பார்த்தா யகாரத்துக்கு வந்து லோபம் சொல்றார். யா போயிடுதுன்னா சூக்த உக்தகான்னு ஆயிடும். அடுத்த ஸ்லோகத்தையும் கவனிக்கலாம். இப்படியாக ஸ்ருதியானது உன்னை பத்தி சொல்றதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வண்டி சொல்லலாமா, ஸ்ருதி வண்டி தான் சொல்றதுன்னு நினைச்சுக்காதே. இத்திஹாச புராணாதிகளும் உன்னை பத்தி அப்படியே சொல்றதுன்னு அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போறார். உத்பாகுஸ்துவாம் உபநிஷத சாவாக நைகாம் நியந்திரீம் ஸ்ரீமத் ராமாயணம் அப்பி பரம் பிராணி தீத்வ சரித்ரே ஸ்மர்த்தாரோ ஸ்மர்ஜனனி யதமே சேதிஹாசை புராணைஹி நின்யுர்வேதான பிச்ச ததமே த்வன்மஹிம்னி பிரமாணம். என்னமா இருக்கு ஸ்லோகம். யதமே ததமேன்னு பிரயோகம், யதமேனா ஏன்னு அர்த்தம், ததமேனா தேன் அர்த்தம், அது வேற அர்த்தம் கிடையாது. அது அது வந்து யதமே இந்த ததமேன்ற சப்தம் யூஸ் பண்ணலான்னு ஒரு சூட் இருக்கு. டத்தமச்சுன்னு ஒரு பிரத்யத்தை இன்ட்ரடியூஸ் பண்றார். அந்த டத்தமச்சு பிரத்தியம் வந்து கத்தரஹா கத்தமஹான்ற இடத்துல எல்லாம் அது வேற, அது ஒரு தரத்தம பிரத்தியம். அத மாதிரி டத்தமச்சுன்னு ஒரு பிரத்யத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றார் பாணினி. அதே அர்த்தத்துல எத்து தத்துன்ற அர்த்தத்திலேயே அதை இங்க உபயோகப்படுத்துறாரு. ஏன்னா பாணினி சொல்றது எல்லா விஷயத்தையும் ஒரு விதத்துல இங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமேன்ற எண்ணம் எல்லா கவிகளுக்கும் உண்டு. பார்த்து 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 அது அதுக்காக ஒரு ஸ்லோகம் எழுதணும், இதுக்காக ஒரு ஸ்லோகம் எழுதணும்லாம் அந்த காலத்துல போட்டி போட்டு நிறைய ஸ்லோகங்கள் எழுதுவா. அது அதுக்குன்னே இந்த பட்டி காவியம் எல்லாம் அதுக்குன்னே ஏற்பட்டது. பட்டி காவியத்துல தாத்துக்கள் மொத்தத்தையும் எப்படி பிரயோகம் பண்ணி காமிச்சிட வேண்டியதுன்னுட்டு அவன் ரொம்ப அற்புதமான ராவணவதம்ன்ற காவியம் பட்டி காவியம்னு பேரு. அதை வந்து விசேஷமா வியாக்கரண சாஸ்திரம் தெரிஞ்சவா வாசிப்பா. அந்த தாத்துக்கள் எல்லாம் எப்படி பிரயோகம் பண்ணிருக்கா, ஒவ்வொரு தாத்துவும் எப்படி பிரயோகம் பண்ணும், இருக்கிற 2000 தாத்துக்களையும் யூஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஜானகீஹரணம்ன்ற கிரந்தத்துல கவி குமாரதாசன் அவரும் ரொம்ப அற்புதமா பிரயோகங்களை பண்ணிருப்பார். இதெல்லாம் நம்ம எவ்வளவு பார்த்தாலும் போறவே போறாது. இன்னமும் ஒரு ஜென்மம் எடுக்கிறோம், அதுல இவ்வளவையும் பார்த்துட்டு இன்னும் வாசிக்க வேண்டியது நிறைய இருக்கச்சே விட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஒரு லைஃப் தான் கிடைக்கிறது. எவ்வளவு வாசிச்சாலும் போறவே போற மாட்டேங்கிறது. எவ்வளவு வாசிச்சாலும் என்னன்னா நம்மளுடைய பாண்டித்ய பிரதர்சனம்ன்றது இருக்கட்டும், சந்தோஷம் ஏற்படுறது பாருங்கோ, அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏதோ தூங்குறோமே அப்படின்னு தூங்கச்சு கூட திடீர்னு எழுந்து 4 பார்க்கணும்னு தான் தோணும். ஒரு காலம் அந்த மாதிரி காலமெல்லாம் இருந்தது அடி எனக்கு. இப்பெல்லாம் நான் தூங்கி போயிடுறேன். ஆனா தூங்காத வாசிக்கணும்ன்ற எண்ணம் இருந்த காலம் கொஞ்ச நாள் அடி எனக்கும் வாய்ச்சது. அப்ப இதெல்லாம் வாசிச்சதுனால இப்ப கொஞ்சம் சௌகரியமா இருக்கு, உங்களுக்கு இதான் சொல்ல முடியறது. ஸ்மர்த்தாரா இன்னும் நிறைய வாசிக்க வேண்டியது இருந்தாலும் கூட வாசிச்சதை சொல்லலாமே, அதுவரையில் ஒரு ஒரு பாக்கியம் கிடைக்குமே, புண்ணியம் கிடைக்குமே அப்படின்றதுக்காக. ஸ்மர்த்தாரஹா ஸ்மர் ஜனனி யதமே சேதிஹாசை புராணையர் நின்று வேதான பிச்சு தத்தமே தொன்மஹிம் நி பிரமாணம். என்ன சாமான்யமா அர்த்தம் பார்க்கலாம், விசேஷமா அப்புறம் பார்க்கதானே போறோம் இன்னொரு நாளைக்கு. உத்பாகு கைய வசத்தி சொல்ற சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உத்ருத்திய புஜமுச்சேன்றார் பாருங்க. அதை கைய வசத்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா சத்தியம்னு அர்த்தம். யாரா இருந்தாலும் கைய வசத்தின்னு சொன்னா சத்தியம்னு அர்த்தம். என்ன பண்றார், ஸ்ராத்த பிரயோகங்கள் ஸ்ராத்த காலங்கள்ல வந்து சில சமயத்துல பிராமணார்த்தக்காரா கிடைக்கவே மாட்டான். அதுவும் இந்த கொரோனா டயத்துல ரொம்ப அவஸ்தப்பட்டார் நிறைய பேர் பாவம். ஏன்னா பிராமணார்த்தக்காராலே கிடைக்க மாட்டா, அந்த மாதிரி விசேஷங்கள் வரும். இல்லைன்னா இவருண்ட ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு குறை இருக்கும், அதனால நாங்கெல்லாம் வரமாட்டோம்னுடுவா எல்லாரும் சேர்ந்துட்டு. சுவாமி தேசிகனுக்கே ஏற்பட்டது அந்த மாதிரி சமயம். அந்த மாதிரி சமயங்கள்ல என்ன பண்றதுன்னா கைய மேல தூக்கிட்டு காட்டு பக்கமா போயிட்டு ஓன்னு அழ சொல்றது தர்மசாஸ்திரம். எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு உத்பாகு சத்தியமா எனக்கு யாரும் இல்லை, அதனால நீங்க பித்திருக்கள் என் விஷயத்துல சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டா சரி. பித்திருக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறா. அது பெருமாளே அவளை நன்னா பாத்துக்கிறார். பித்திருக்களே பெருமாள் ஸ்வரூபத்துல தானே இருக்க, வசுருத்ராதித்ய ஸ்வரூபியே பெருமாள் தானே. அதனால வசுருத்ராதித்ய ஸ்வரூபியான பெருமாள் அந்த அழுகையை கிரகிச்சுண்டு அந்த அழுகையில வர தீர்த்தத்தையே அவர் வந்து பித்திருக்களுக்கு நம்ம கொடுக்குற பிண்ட பிரதானமா நினைச்சுட்டு திருப்தி ஆறான்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த ஏன்னா எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லச்ச அப்படி கைய தூக்கிட்டு அழ சொல்றது. அந்த மாதிரி இந்த இடத்துல வேதமே அதை பண்ணி காமிக்கிறது. உத்பாகுஸ்துவாம் உபனிஷதசாவாகனைகாம் நியந்திரீம், ஒரே ஒரு நியந்திரி இந்த லோகத்துக்கு இருக்காள்னா அவள் தாயார் லக்ஷ்மி மட்டும்தான்ன்ற அர்த்தத்தை உபனிஷத்தானது கைய தூக்கிட்டு வசத்தின்னு சொல்றது அப்படின்னு உபநிஷத் மட்டும்தான் சொல்றதுன்னு நினைக்காத.
உபனிஷத்து உண்டிதான் கையை தூக்கிட்டு இப்படி ஓஹோன்னு தாயாருடைய பெருமையை சொல்லி தாயார் உண்டிதான் ஏகா நியந்திரி, இவளை காட்டிலும் இன்னொரு நியந்திரி இல்லை இந்த லோகத்துக்கு என்று வேதங்கள் உபனிஷத்துகள் மட்டும் சொல்லவில்லை. மற்றும் என்ன சொல்றது, ஸ்ரீமத் ராமாயணமபி பரம் பிராணி தீத்வச்சரித்ரே, உன்னுடைய சரித்திரத்துல விஷயத்துல நீதான் தகுதியானவள், நீதான் எல்லா சர்வசிரேஷ்டே என்ற விஷயத்த ஸ்ரீமத் ராமாயணமும் சொல்றது. என்ன ஸ்ரீமத் ராமாயண காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரித்தம் மகத்துன்றதாக சீதையினுடைய சரித்திரம் தானே இதுன்னு சொல்றார். ஏன்னா ராமாயணம்னு பேர் தான் வச்சிருக்கோம், இது சீதாயணம் தான் இது அப்படின்னு இன்டெரக்டா சொல்ற மாதிரி ஸ்ரீமத் ராமாயணம் அப்படி பரம் பிராணித்தி, பரம் தொச்சரித்திரே பிராணித்தி, உன்னுடைய சரித்திரத்தையே மூச்சுக்காற்றாக வைத்துக் கொண்டு ஜீவிக்கிறது. ஸ்ரீமத் ராமாயணம் உன்னை உன்னுடைய பெருமையை சொல்லுவதிலேயே இசைந்து நீயே முழுமுதற் தேவதை என்பதாக சொல்லி உன்னை தவிர வேற நியந்திரி இந்த லோகத்துக்கு இல்ல அப்படின்றத பெருமாளுடைய பங்கியை காட்டிலும் இவருடைய பங்கி, இவள் காப்பாத்தினவளுடைய பங்கி பெருசுன்னு சொல்ல போறார் பின்னாடி. அத ஸ்ரீமத் ராமாயணம் அப்பி பரம் பிராணி தீத்துவ சரித்திரே ஸ்மர்த்தாரோ ஸ்மர் அஸ்மத் ஜனனி, என்னுடைய தாயாரே ஸ்மர்த்தாரஹா சேத்திஹாசை புராணைஹி, இத்திஹாச புராணங்கள் எல்லாம் ஸ்மரிக்கிறவா வேதானபிச்ச தத்தமே தொன்மஹிம்னி பிரமாணமாகு. வேத உபனிஷத்துகள் எல்லாம் அது இத்திஹாச புராணங்களோட வேதங்களையும் ஸ்மரிக்கிறவா உன்னுடைய மகிமையில வேதானபி தொன்மஹிம், வேதங்களும் உன்னுடைய பெருமையை சொல்லுகின்றன என்று சொன்னார்கள். ஏன்னா அவளுக்கு இத்திஹாச புராணங்கள்ல அதிக ஈடுபாடு. என்ன வேதமும் இப்படி சொல்றது, வேதமும் அவள் தான் முழு அவள் தான் சர்வநியந்திரின்னு சொல்றதுன்னு அவர் சொன்னார். உபநிஷத் ஒண்டி சொல்லல, ஸ்ரீமத் ராமாயணமும் சொல்றது, இத்திஹாச புராணங்கள்லாமும் சொல்றது, வேதமும் சொல்றது அப்படின்றதாக சாதாரணமா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வச்சுக்கோங்க மனசுல. அதுக்கப்புறம் தொன் மகிம்னி, உன்னுடைய மகிமை விஷயத்தில் வேதானபி பிரமாணம் நின்யுகு, வேதங்கள் கூட பிரமாணம் என்று அவர்கள் சொன்னார்கள். வேதானபி பிரமாணம் நின்யுகு அப்படின்னு அர்த்தம் வேதங்களையும் பிரமாணமாக சொன்னார்கள் அப்படின்னு. நீ நயேன்ற தாத்து, நீ நயேன்றதாக வேதத்தையும் பிரமாணங்களாக அவர்கள் நயனம் செய்தார்கள், அவர்கள் அவ்வாறு நிரூபணம் செய்தார்கள்னு அர்த்தம். நீ நயேன்ற தாத்து வந்து அகதித்தம் சேன்ற சூத்திரத்துல அகதித்த சம்யை பெறுவதனால திகர்மகம் ரெண்டு கர்மாவுடையதா இந்த இடத்துல வேதானபி வேதானபி பிரமாணம் ஆகுகுன்னு, பிரமாணம் தித்தியா விபக்தி வேதான் தித்தியா விபக்தி, அந்த திகர்மக பிரயோகம் வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த நீ நயேன்ற தாத்துன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி வியாக்கரண அம்சங்களும் நிறைய இருக்கு, இன்னும் சொல்ல வேண்டிய அம்சங்கள்லாம் நிறைய இருக்கு. எவ்வளவு முடிகிறதோ அடுத்த தடவை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னொரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், ஏன்னா ஸ்லோகம் வாசிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. உத்பாஹுஸ்துவாம் உபனிஷதசா வாஹனைகா நியந்த்ரீம் நைகா நியந்த்ரீம் ஸ்ரீமத் ராமாயணம் அப்பி பரம் பிராணி தீத்துவ சரித்ரே ஸ்மர்த்தாரோ ஸ்மர்ஜனனி யதமே சேதிஹாசை புராணைஹி பிரமாணம். வேதம் ஒண்ணுதான், அது உபனிஷத்து ஒண்ணுதான் சொல்லித்துன்னு இல்ல, ஸ்ரீமத் ராமாயணமும் சொல்லித்து அப்படின்ற தாத்பரியத்துல நைகா நியந்திரியது. நைகா ஒரு தனி பதம். ஓகே பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.